இது யாரா அந்த பையன்? தெரியலங்க. பெரிய புட்டி தான் உன வேற இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம். கேட் போலாம் வா. அதான் நினைச்சேன். தம்பி, நம்மூர் தானுங்களா? ஆமாய்யா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? புடுறா அந்த துண்ட, புடுறா. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தூக்குறது? 10 ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. என்ன காரியண்டா செஞ்சு? ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனா நோனா பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்க வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. கேனுங்க முன்னே, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும் சேலக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்திருந்து பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்ன. கூட வரும்போது நல்லா தண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்தையும் புள்ளி புள்ளியா இருக்கணும். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு உன்ன விட பெருசுன்னு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்ப. நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாம. அத கொண்டாடுறது உங்களுக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு. ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறிய. அழுக்கு எடுத்தமா, துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டினாலு சரட்டு 2, தவசி துண்டு 2, 100,000ங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு.
அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்ப உன் வாயில அத இடிச்சு போயிருக்க. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு? கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டது ஒண்ணுதான். என்ற அங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரக்கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா தேச தூரல் விழுங்குற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாங்க. என்றது நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. தேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சு? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இல்லைங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா ஏய், இந்த இடத்துக்கு தானடா 300 ரூபாய் போனோம். அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாஸ்தே வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்து காலுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல? போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். ஏய் நிறுத்து புள்ள. ஏய் ஊரா தனி அவக்கிறதுக்குள்ளேயே மழமழன்னு பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான்.